இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மாறாக செய்தார் என்ற அந்த நாயனார் பேர் இயற்பகை நாயனார். நல்லா சொன்ன. படிக்கட்டு இறங்கினா வாசல்ல ஒரு ஆள் நிக்கிறார். என்னங்க இப்போ வருவாரா சார் அவரு? யாரு? சிவனடியார். ஏன் என்னை கேட்க சொல்லுங்க. மாமியாரோட சேர்த்து அனுப்புறேன். தொல்ல தாங்கல. இது ஒரு பெரிய விஷயம். நீ இது அரவர் பேசியிருக்க. இளைஞர்கள் இப்படி தான் இருக்காங்க சார். நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு மேடம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, முதல் வரிசையில் ஒரு பெரியவர் எழுந்துக்கவே இல்லை, உட்காந்துன்னே இருக்காரு. எல்லாம் போகிறாங்க, இவர் மட்டும் உட்காந்து இருக்காரு. அப்புறம் நானே இறங்கிப்பேன். ஐயா, என் பேச்சு அவ்வளோ பிடிச்சதானே, நீ தான் பேசுனியான்னு. ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்களே, பார்வை கொஞ்சம் சரியில்லைப்பான்னு. கேட்டுது கேட்டுது அப்படின்னாரு. ஐயா நீங்கள் கிளம்பியானே? இல்லைப்பா, என் மகனும் மருமகளும் ஷாப்பிங் போயிருக்காங்க. என்னை கூட கூட்டி போவன்னு இங்கே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படியும் தமிழ் மீட்டிங்கு முடித்து ரெண்டு அவர் ஆகும், நாங்கள் அதுக்குள்ளே வந்துடும்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் வரல சார்னா, கடைசியில் நான் இருந்து அவங்க பையன் மருமக வந்த பிறகு நான் வண்டி ஏற்றி அனுப்பிச்சேன். தயவுசெய்து இளைஞர்களை இதில் எப்படியாவது அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க. அது நாம் நம்முடைய மதத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய பணி. பக்தி என்பதையே நம்ம தப்பாக நினைச்சிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு போனாலே பக்தி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருக்கோம். சார் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன்னு ஒருத்தன் சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், அவ்வளோ ப்ராப்ளமாகவும் உனக்கு அப்படின்றான். வேணா நினச்சிட்டான், ப்ராப்ளம்னா தான் கோயிலுக்கு போகணும்னு. நிறைய பேருக்கு என்ன வணங்கணும்னு தெரியல. கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். 6 மாதம் கிடைக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க 1 வருஷத்துக்கு ஒரு சாமின்னு, கொஞ்ச நாள் மந்திராலயம் போயிருந்தான், அப்புறம் நின்றுட்டான், அப்புறம் திடீர்னு சபரிமலைன்னா நின்றுட்டான், அப்புறம் கொஞ்ச நாளாக சாய்பாபான்னா நின்றுட்டான், இப்போ திருவண்ணாமலையில் செட்டில் ஆகிட்டான். இதல்ல பக்தி, உண்மையான பக்தி. அட கோவிலில் நீங்கள் போய் பாருங்கள், என்ன ஒரு அவசர அவசரமாக கோயிலுக்குள்ளே போய் அவசர அவசரமாக என்ன ஃபைல்லையாக கையெழுத்து போட போகிறோம் வெளியே போய்? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவனை மனசு நிறைய தரிசிக்க முடியாத. நீங்கள் சார் நீங்கள் தயவு செஞ்சு, நான் பார்த்துருக்கேங்க, கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அளவில் மீதி பேரை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வேடிக்கை பாருங்க. சில பேருங்க கற்பூர ஆராதனை காட்டும் போது இறுக்கமாக கண்ணு முடிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? இறுக்கமாக மனசுக்குள்ளே வேண்டானா, அது வீட்டில் வேண்டு. அந்த விக்கிரகத்துக்கிட்ட கற்பூர ஆராதனை காமிக்கும் போது அந்த ஆராதனை வெளிச்சத்திலே அந்த கடவுளுடைய திருவுருவத்தை மனதிலே இருத்தி கொண்டு நீ எங்கே இருந்தாலும் நினைச்சினா அந்த திருவுருவம் கண் முன்னு வரணும். அதுதான் பக்தியுடைய ஆரம்ப கட்டம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. சில பேர் தீபார்த்தனை காமிக்கும் போது பேக்கெட் உள்ள கையை விட்டு இப்படி இப்படின்றான். என்னன்னா, இப்போ 1 ரூபாவும் 5 ரூபாவும் ஒரே சைஸ் வந்துடுச்சுங்க. ஐயர் கிட்ட வரும்போது தவறுதலாக 5 ரூபா போட்டு போகிறோன்னு 1 ரூபா தேடியே டென்ஷன் ஆகி சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறான், 1 ரூபா வந்து அட்வாட்டி 2 ரூபா போடுறோம் உனக்குன்னு. ஒரு தெய்வத்தை பார்க்கிறோம் என்ற இயல்பும் மனமும் இல்லாமல் கியூல நிற்கிறோம். ஆம்பளைங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க ஆம்பளைங்க கியூ நிற்கும் போகும்போது பாருங்க, வீட்டில் இருக்கிற மாதிரியே மூஞ்சி மூணு இருக்கும். கடவுள்கிட்ட மனசையே வேண்டிப்பான், ஆண்டவா அடுத்து ஒரு பிறப்புன்னு இருந்ததுன்னா நாயா பட நிறையா பட ஆம்பளையா படைச்சிடறான். எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃப் கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த ரெண்டுத்துக்கிட்ட இருந்தும் என்னை காப்பாற்று அப்படியே மனுஷன். பெண்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு எப்படின்னா கோவில் புடவை கடை நகைக்கடை எல்லாம் ஒன்று தான். கலகலகலகலகலன்னு பேசினே இருப்பாங்க, பேசினே வந்து அந்த சாமி கும்பிட்றதும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அந்த ஐயர் பாவம் தட்டு எடுக்கும்போது ஒரு அம்மா கேட்குது, ஐயரை போன வெள்ளிக்கிழமை உங்களை காணமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன்னு. அவர் பக்குன்னு ஆயிடுச்சு, ஏன்னா அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பேச்சு அடிப்படுது. பார்க்காம விபூதியை வாங்கி திரும்பி வந்து வரும்போது சொல்லுது, இப்பெல்லாம் கோயிலில் நிறைய கூட்டம், சாமியே பார்க்க முடியல, நீ எந்த பார்த்த பேசின்னு தானே இருந்த வழியேற.
ஆறுவது சினம்னு. எனக்கு உண்மையிலேயே ரோட்டரி கிளப்பில் பேசுவது என்பது ஒரு தனியான மகிழ்ச்சி எப்போதுமே உண்டு. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்தால் அரசாங்கம் அதனை நாங்கள் செய்தோம் என்று சொல்லும். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி. ஆனால் ஒரு நாள் ஒரு மத்திய அரசின் அமைச்சர் சொன்னார், இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்து விட்டோம் ரோட்டரி கிளப்பின் மூலமாக என்று சொன்னார் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய சேவையுடைய உச்சம். நான் எந்த கான்ஃபரன்ஸில் போனாலும் இதை மறக்காமல் சொல்லிடுவேன். ஏன்னா நன்றி மறப்பது நன்று. என்னை முதல் முதல்ல அமெரிக்கா நான் கூப்பிட்டாங்க போகலான்னு பார்த்தா பார்க்குறவங்களாம் துக்கம் விசாரித்தான், விசா கிடைக்காதேண்ணா. ஏன்ண்ணே உன் சர்நேம் என்னான்னா அப்படின்னா என்னன்னு எனக்கு அதுவே தெரியாது. உங்கள் அப்பா பேருண்ணா செல்வராஜ்ண்ணா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா. எனக்கு விசா அரேஞ்ச் பண்ண மேடம் ஒருத்தங்க அவங்க சொன்னாங்க, சார் கவலையே படாதீங்க, சொத்து நிறைய இருக்குதுன்னு சொன்னால் கொடுத்துருவாங்கன்னு. நாங்கள் ஆனாலும் ஒரு முறை கேன்சல் பண்ணிட்டானா ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நாங்கள் சார் அவ்வளோ பயந்து போனேன். பயந்து பயந்து போய் என் வீட்டில் இருக்கிற ரெண்டு வீட்டுடைய பத்திரம் லாண்ட்ரி பில்லு போன மாதம் கொடுத்த செலவு பில்லு எல்லாத்தையும் எடுத்து போனேன். அந்த ஆஃபீஸர் அப்படி திருப்பினார் என் ப்ரொஃபைலை. நான் அங்கே பேசினேன் இங்கே பேசினேன் எல்லாம் இருந்தது. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மேடைக்காக சொல்ல, ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸில் கெஸ்ட்டு ஸ்பீக்கராக பேசின ஒரு இன்விடேஷனை அதில் சொல்லியிருந்தேன். அந்த ஆஃபீஸர் அந்த இன்விடேஷனை பார்த்து நித்திரி யூ கேன் கோன்னு சாப்பா அடித்து கொடுத்துட்டான். அதை என்னை அமெரிக்காவுக்கு அனுப்புனது ரோட்டரி கிளப். எனக்கு இங்கே இங்கே இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது முன்னெல்லாம் அந்த மாதிரி சில பேர் ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தாலே நமக்கு ஒரு ஆசை வரும், அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கணும்னு. எனக்கு இந்த கோட்டு போட்டுன்னு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் கோட்டு போட்டு பேசணும்னு ஆசைங்க. தெரியாமல் ஒரு கோட்டு வேறு தச்சுட்டேன். தச்சு ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போட்டு போனால் பின்னால் இருந்த ஒருத்தன் கிடுகிடுன்னு என்கிட்ட வந்து, சார் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் நான். சரி பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான். சூப்பர் சார், அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்லா வரீங்கண்ணா. நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட்டா எது அண்ணே? சார் இந்த தமனா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே சார்ண்ணா. ஆக்சுவலாக எனக்கு ஆசை தான், ஆனால் இல்லை நான் இல்லை அது நான் இல்லைங்க. என்ன நியூ சரவணா ஸ்டோர் ஓனர் தானே நீங்கள் அண்ணா? அன்னைக்கு கழட்டின கோட்டை அவன் எனக்கு அடிச்சிருக்கலாம். எப்பவுமே சில இடத்துல பேச கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தலைப்புலன்னு தரமாட்டாங்க. ஏன்னா தெரியும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவனுக்கு பேசத்தான் பேச போகிறானுங்க, அதுக்கு எதுக்குன்னு. ஆனால் இந்த நம்ம சண்முக சுந்தரம் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஆத்தி சுடியில் எது ஒன்றா எடுத்துக்கோ. நான் எடுத்தது என்ன தெரியுமா? ஆறுவது சினம். எனக்கு உண்மையிலேயே இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, இவ்வளோ கூட்டத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லை. போன வாரம் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம்னு போனேன், அமைப்பு பெரிய அமைப்பு மொத்தம் நாலு பேர் தான் உட்காந்துருந்தான், மீதி பேர்லாம் எங்கடாண்ண எல்லாம் ஏடிஎம் போயிருக்கானுங்க முடிஞ்சா வருவானுங்கண்ணா. எனக்கு கொடுத்த தலைப்பு ஆறுவது சினம். இன்னைக்கு உண்மையாக தேவையான தலைப்பு இது. ஏன்னா இந்த ரெண்டு மாதத்தில் நம்ம எவ்வளோ கோபத்தில் இருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். ஆறுவது சினம். ஏன் நீ சினத்தை ஒதுக்கினால் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய். சார் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய பண்புகள் இருக்கு. சினம் என்பதை குறைத்து விட்டா போதும், உங்கள் நீங்கள் மனிதனாக இருந்தது மாமனிதனாக மாறுவீர்கள். அதான் உண்மை. இப்போ இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப் கான்ஃபரன்ஸில் ஆறுவது சினம் அப்படின்னு சினத்தை குறைக்க வேணும்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, மகாவீரர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காரு. இப்போ நான் எனக்கு கொடுத்த இந்த 30 நிமிஷத்தில் வள்ளலார் என்ன சொன்னார், திருவள்ளுவர் என்ன சொன்னார், புத்தர் என்ன சொன்னார், ஜென் என்ன சொன்னார்னா உண்மையிலே உங்களுக்கு என் மேலே கோபம் வரும்.
இப்போ பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில்